ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற மூன்று பொருட்களை வச்சு நல்ல சுகமாக ரொட்டி ஒன்று என்னென்னு செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இதில் எனக்கு பிடிச்சது வந்து நாங்கள் ரோல் பண்ணிக்க நிறைய ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ண தேவையில்லை சுகமாகவே ரோல் பண்ணி இந்த ரொட்டியை செய்யலாம் இனி தேவையான பொருட்களும் செய்முறையும் பார்த்துடுவோம் ரெண்டு கப் கோதுமை மா ஃப்ளா எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து விட்டுடுவேன் இந்த மா உப்பு கலவைக்குள்ள கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இடியப்பத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான உள்ள ஒரு டோவாக குழச்செடுக்க போகிறேன் தண்ணி படாமல் மாவாக இருக்கிற இடங்களில் இந்த தண்ணியை சேர்த்து சேர்த்து இந்த கொதி தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா குழைச்செடுத்துடுவேன் கொஞ்சம் கூடவே தண்ணி விட்டுட்டால் பயப்படுத்தவே இல்லை ஆகக்கூட தண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் மா சேர்க்கலாம் பிரச்சனையே இல்லை இப்போ நான் சேர்த்த தண்ணி சரியாக இருக்குது நான் இப்போ எல்லா மாவையும் ஒரே பதத்துக்கு வாரத்துக்காக இந்த தடியால் நல்லா இருக்கா குழைச்சி விடுறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசத்தனமாக இருக்குது இதுதான் எங்களுக்கு தேவையான பதம் இப்போ மா எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்துட்டேன் இனி கையால் கொஞ்சம் குழைச்சு விடுவோம் இந்த மாவை நிறைய பிசைய வேணுமென்றெல்லாம் இல்லை எல்லா மாவும் ஒரே பதமாக இருக்கணுமென்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சு விடுறேன் இந்த மா சரியாக சுடும் ஆனால் இந்த நேரம் பிசைஞ்சிடணும் பிறகு நாங்கள் இந்த மாவை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம் இப்போ இந்த மா பிசைஞ்சது போதும் இனி அதை எல்லாத்தையும் ஒண்டாக சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுடுவோம் இது வந்து இருபது நிமிஷமாக ரெஸ்ட் பண்ணினோம்மா மேலால் கொஞ்சம் காஞ்ச மாதிரியும் உள்ளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பதமாக இருக்கும் அதால் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கா பிசைஞ்சி விட்டுடுவோம் இந்த மாவை நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் மாவை அந்த பாத்திரத்துக்கு சே தடவி தடவி இந்த உருண்டைகளை பிடிப்போம் அல்லது கையெல்லாம் ஒட்டை பார்க்கும் இந்த ரொட்டியை வந்து நாங்கள் சரியான மெல்லிஸாக தட்ட போகிறோம் அதால் கொஞ்சம் சின்ன உருண்டைகளை உருட்டிடுவோம் இப்போ நாங்கள் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகள் வந்து கையில் அப்படி ஒட்டாது ஏன்னா நாங்கள் மாவில் பிரட்டி பிரட்டி உருட்டினாங்க இப்போ இதை மரப்பலகையிலையோ அல்லது பெஞ்ச் டாப்லையோ வச்சு கொஞ்சம் மாவை தூவி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே அந்த உருண்டைகளை போட்டு உருட்டி எடுத்துடுவேன் இந்த ரொட்டி உருட்டைக்கு வந்து கொஞ்சம் மெல்லிசாகவே உருட்டிடணும் மாவை உருட்டுறது வந்து அவ்வளவு சுகமா இருக்கும் இதை முதலே உருட்டி வச்சுட்டு பிறகு ஒண்டடியாக சுடலாம் அல்லது உருட்டி உருட்டி ஒவ்வொண்டாவும் சுடலாம் நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு பிறகு சுடப்போகிறேன் மாவை தூவி தூவி உருட்டுறோம் அதால் உண்டுக்கு மேலே ஒண்டு வச்சாலும் இந்த உருட்டின ரொட்டிகள் ஒட்டாது இப்ப உருட்டின ரொட்டிகளை சுடப்போகிறேன் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு நிமிஷம் அப்படி அல்லதுங்கூட அடுப்பு சூட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுன் புள்ளிகள் வர மட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டெடுத்துடுவோம் ஒவ்வொரு ரொட்டியையும் சுட்டா பிறகு ஒரு பேப்பர் டவலால் நல்லா அந்த ரொட்டி தட்டை எடுத்துடணும் நாங்கள் போட்ட மாவெல்லாம் அதில் விழுந்து கருகி இருக்கும் அது மற்ற ரொட்டிகளில் ஒட்டி வந்தால் ருசியாக இருக்குது அது கசக்கும் அதால் அதை துடைச்செடுத்துட்டு ரொட்டிகளை சுடணும் இந்த ரொட்டி செய்யறது வந்து சரியான சுகம் அதோட நல்ல சாஃப்டான ரொட்டி பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கோ இதுக்கு நடுவில் ஏதாவது ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் காஞ்சும் போகாது நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் நிச்சயமாக இந்த ரொட்டி பிடிக்கும் உதவும் என்று நம்பரன் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி வணக்கம்